ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு டெம்பிளரா. அக்ஷய திருத்தியை சீரீஸ்ல ஸோ இன்னைக்கு எந்த கோவில்ல என்ன பெரிய விசேஷம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோவில் பூரி ஜெகநாதர் கோவில். என்னமா எல்லா வீடியோலயும் நீ வந்து பூரி ஜெகநாதர் பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுற, இப்ப பாரு பூரி ஜெகநாதர் பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. இருந்தாலும் பூரி ஜெகநாதர் கோவில்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மிஸ்ட்ரி சீரீஸ்ல போட்டாச்சு, தசாவதாரம் சீரீஸ்ல போட்டாச்சு. ஆனாலும் இந்த பூரி ஜெகநாதர் கோவில பத்தினா புது புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. நான் படிக்கும் போது எதை பத்தி படிச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல பூரி ஜெகநாதர் வந்துடுறாரு. இப்ப இந்த கோவில விசிட் பண்ணோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை. கண்டிப்பா இந்த கோவிலுக்கும் நான் போயிட்டு ஒரு விளாக் நான் போடுவேன். மேபி ஒன்னு ரெண்டு வருஷம் கூட ஆகலாம். இருந்தாலும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு பிளாக் போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு இந்த பூரி ஜெகநாதர் கோவில்ல அக்ஷய திருத்தியா இன்னைக்கு என்ன பெரிய விசேஷம் நடக்குது அப்படிங்கறதா பாக்க போறோம். பூரி ஜெகநாதர் கோவில் பத்தி ஏற்கனவே நிறைய பேசிடும், இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அக்ஷய திருத்தியா இன்னைக்கு பூரி ஜெகநாதர் கோவில்ல என்ன பெரிய விசேஷம் நடக்குது அப்படிங்கறதா. சோ அப்படி என்ன இந்த கோவில்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூரி ஜெகநாதர் கோவில் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த கோவிலோட தேர் தான். ரத யாத்திரா அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாண்டமான மூணு தேர் வந்து இந்த கோவில்ல இருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 9 நாள் நடக்கக்கூடிய ஒரு உற்சவமா அந்த ஊர்ல கொண்டாடுறாங்க. ஆக்சுவலி பூரி ஜெகநாதர் தேர் பத்தி டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் இந்த கோவிலோட தேருங்கிறது. சும்மா ஈஸியா அதெல்லாம் பண்ணிட முடியாது. சோ நம்ம ஊர்லயே வந்து என்னைக்காவது ஒரு தேர் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வருவாங்க. சோ அந்த ரோடு எல்லாம் சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தேருங்கிறதே வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயம். தேர் இருக்கிறது அப்படிங்கறதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தேர் அப்படிங்கறதே வந்து ஒரு யூனிட்டிய குறிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒரு சின்ன முயற்சி அதுலதான் அந்த தேர் நகர்ந்து. இந்த தேர்னாலே நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தேர். சோ இந்த பூரி ஜெகநாதர் தேர் அப்படிங்கிறது தான் இந்தியாலேயே பழமையான தேர் உத்சவம். அதாவது இந்தியால எத்தனையோ கோவில்கள், ஆயிரக்கணக்கான வருஷமா நிறைய கோவில்கள்ல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. அதுல ஆல் ஓவர் இந்தியாலேயே முத முத தேர் அப்படின்னு ஒண்ணு வந்தது, தேர் உற்சவம் அப்படின்னு ஒண்ணு பண்ணது பூரி ஜெகநாதர் கோவில்ல தானா. பூரி ஜெகநாதர் கோவில்களோட தேர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உற்சவம். லட்சக்கணக்கான ஜனங்க வருவாங்க இந்த தேரை பாக்குறதுக்காக. இந்த கோவில்ல வந்து 3 தேர் இருப்பாங்க. நான் ஏற்கனவே நேரத்துல சொல்லிட்டேன் பூரி ஜெகநாதர் பத்தி. சோ பூரி ஜெகநாதர் கோவில்ல பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் அதாவது கிருஷ்ணர், அப்புறம் பலராமர். பலராமரை அவங்க வந்து பலபத்ரா அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் சுபத்ரா. சுபத்ராங்கிறது கிருஷ்ணர் மற்றும் பலராமரோட தங்கை. சோ இவங்க 3 பேர் தான் மெயின் டைட்டிஸா பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்காங்க. சோ அதனால இந்த கோவில்ல 3 தேர் இருக்கிறாங்க. நம்ம தேர்லாம் நம்ம பாத்திருக்கோம், ஊர்ல எத்தனை வீல்ஸ் இருக்கும், 4 வீல்ஸ் இருக்குமா? பூரி ஜெகநாதரோட தேர்ல 16 வீல்ஸ் இருக்கும். அப்போ இது எவ்வளவு ஹியூஜா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 16 வீல்ஸ் இருக்கும் பூரி ஜெகநாதரோட தேர்ல. பலபத்ரா அதாவது பலராமரோட தேர்ல 14 வீல்ஸ் இருக்கும். சுபத்ராவோட தேர்ல 12 வீல்ஸ் இருக்கும். இருக்கிறதுலே சின்ன தேர் சுபத்ராவோட தேர் தான். அதுலயே பாத்தீங்கன்னா 12 வீல்ஸ் இருக்கு. 12 சக்கரங்களை உடைய மிகப்பெரிய தேர் தான் அந்த ஊர்ல இருக்கிற அந்த 3 தேர்லயே சின்ன தேர். அப்போ ஜெகநாதரோட தேர்ல 16 வீல்ஸ் இருக்கு. அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க. சோ இந்த தேரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதரோட தேர் வந்து கிட்டத்தட்ட 44 அடி இருக்கும். பலராமரோட தேர் 43 அடி இருக்கும். சுபத்ராவோட தேர் 42 அடி இருக்கும். சோ இந்த மாதிரி ஹியூஜான 3 பெரிய தேர் வந்து இழுத்து 9 நாள் உற்சவமா கொண்டாடுறாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜூலை மந்த்ல இது கொண்டாடுறாங்க. இந்த தேர் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய குடிச்சா டெம்பிள் அப்படின்னு இருக்கு. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ற நினைக்கிறேன் தெரியல. சோ இந்த குடிச்சா டெம்பிள்ங்கிறது யாருன்னா இவங்க 3 பேரோட சித்தி, அதாவது அவங்க தாயோட ஒரு சிஸ்டர். ஸோ இவங்க சித்தி வீட்டுக்கு போற மாதிரி ஒரு உற்சவம் தான் இந்த தேர். ஸோ இந்த இங்க ஆரம்பிக்கிற தேர் அந்த குடிச்சா டெம்பிள்ல தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதை வந்து நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சோ இப்பேற்பட்ட 9 நாள் கொண்டாடக்கூடிய இப்பேற்பட்ட தேர் உற்சவம் ஜூலைல தான் நடக்குதுன்னு சொல்லிட்டார். இப்போ வந்து இதுக்கும் அக்ஷய திருதிக்கும் என்ன சம்பந்தம்? அக்ஷய திருதியை மே மாசம் தானே வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த தேருக்கும் அக்ஷய திருதியைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த தேர் வந்து ஜென்ரல் தேர் பாத்தீங்கன்னா தேர் மண்டபம்னு இருக்கும், அந்த கோவிலோட தேர் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கோவிலோட தேர் அந்த மாதிரி கிடையாது, வருஷ வருஷம் புது தேரை கட்டுறாங்க. வருஷ வருஷம் அதே தேரை யூஸ் பண்ணி பண்றது இல்ல, ஒரு ஒரு வருஷமும் ஒரு புது தேர் கட்டப்படுது. சாரி, மூணு, ஒரு ஒரு வருஷமும் மூணு புது தேர் கட்டப்படுது, அதுல தான் இந்த உற்சவம் நடக்குது. ஸோ இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இந்த தேரை பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புதுசா ஒரு தேர் கட்டுவாங்க. ஸோ தேருங்கிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் இல்லையா? ஸோ இந்த தேரோட ஏற்பாடுகள் முதல்ல இந்த தேரை கட்ட ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு பூஜையெல்லாம் பண்ணி ஒரு நல்ல நாள்ல தான் ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கோவில்ல முதல்ல இந்த தேரை கட்ட ஆரம்பிக்கிற நாள், இந்த தேருக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கிற நாள் அக்ஷய திருதியை. ஸோ அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் முதல்ல இந்த தேருக்கான ஏற்பாடுகள், இந்த தேர் கட்டுறதுக்கான வேலைகள் எல்லாமே அன்னைக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த அற்புதமான பூரி ஜெகநாதர் தேரை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் இந்த தேரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்னும் 4 கோவில்கள் இருக்கு. அக்ஷய திருதியை அன்னைக்கு மட்டும் நடக்கிற விசேஷங்கள் இன்னும் 4 இருக்கு. ஸோ அது என்னென்னங்கிறது பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட், கீப் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் அப்பர்ணா.